நாளை பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு. இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் தேதிகள் எத்தனை கட்டங்கள் என்பவை குறித்து முடிவு செய்யப்பட்டதாக தகவல். கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பியுள்ள அலை நீண்ட தூரம் பயணிக்கும். பாஜக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாட்டில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக மோடி தகவல். ரயில்வே திட்ட பணிகளுக்காக 6,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக உருவாக்கம். வேகமாக நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள், ஊராட்சிகளை ஒன்றிணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தேர்தல் பத்திர எண்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வரிசை எண்களை வெளியிடாததற்கு தலைமை நீதிபதி கடும் கண்டனம். தேர்தல் பத்திர எண்களை நாளை மறுநாள் தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. எண்கள் வெளியிடப்பட்டால் எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு கொடுத்தது என்பது அம்பலமாகும். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகபட்ச நன்கொடை அளித்த 30 நிறுவனங்களில் 14 நிறுவனங்கள் சோதனைக்கு உள்ளானவை. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை நடந்த சில நாட்களில் கோடி கணக்கில் நன்கொடை அளித்ததும் அம்பலம். தேர்தல் பத்திரம் மூலம் மார்டின் நிறுவனம் அதிகபட்சமாக 1,368 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தது பற்றி பரபரப்பு தகவல். அமலாக்கத்துறை சோதனை, சொத்துக்கள் முடக்கத்திற்கு பிறகு கோடிக்கணக்கில் நன்கொடை அளித்தது அம்பலம். ₹140 கோடி நன்கொடை அளித்த மேகா நிறுவனத்திற்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஒப்பந்தம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த சில நாட்களில் அரசு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஆதாரங்களுடன் அம்பலம். தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். விசாரணை முடியும் வரை பாஜகவின் வங்கி கணக்குகளை முடக்கவும் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை. மக்களவை தேர்தலில் போட்டியிட போவதில்லை என ஓ பன்னீர்செல்வம் அணி திடீர் முடிவு. தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக நிர்பந்தம் செய்ததால் விலகுவதாக தகவல். பாஜக கூட்டணியில் இணைகிறது பாமக. 8 தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என தகவல். கரும்பு விவசாயி சின்னத்தை வேறு கட்சி பயன்படுத்த தடை கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். முன்னாள் எம்பி பூதா இளங்கோவன் உட்பட மாற்றுக் கட்சியில் இருந்து 800க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தனர். மணப்பாறை அருகே தங்கைக்கு அண்ணன் கிளி பிடித்துக் கொடுக்கும் வினோத திருவிழா. பொன்னர் சங்கர் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம். குமரிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் போராட்டம். ஒன்றிய பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக கூறி முழக்கம். நாகை மீனவர்கள் 15 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் காரைநகர் துறைமுகத்தில் விசாரணை. ₹663 பிறகு பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைப்பு. தேர்தல் நெருங்குவதால் திடீரென விலை குறைப்பு என வாகன ஓட்டிகள் விமர்சனம்.
மின் கம்பங்கள் மின் மாற்றிகளை இடமாற்றம் செய்வதற்கான கட்டணம் 22% இருந்து 5% குறைப்பு. செலுத்த வேண்டிய மதிப்பீட்டு தொகை குறைவதால் மக்கள் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற்று வரும் உழவார பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலில் நேரில் ஆய்வு. சென்னை யானைகவுனியில் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் திறப்பு. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன், அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.